நொண்டி பூதம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஒரு ஊர்ல ஒரு பாழடைஞ்ச வீட்டுல ஒரு நொண்டி பூதம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அது பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது ஊர் மக்கள் எல்லாருக்குமே பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது. அது எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுச்சுன்னா, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள யாராவது என் கண்ணுல பட்டீங்கன்னா அவங்களையும் என்ன மாதிரி நொண்டி ஆக்கிடுவேன்னு சொன்னான். அதனாலதான் ராத்திரி வேலையில அங்க யாருமே வரமாட்டாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு அந்த நொண்டி பூதத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த நொண்டி பூதம் அவரை புடிச்சிட்டு என்ன சொல்லுச்சுன்னா, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மனுஷன் எல்லைக்குள்ள வந்திருக்கான். அவரு அந்த பேய பார்த்ததுமே ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, நீ யாரு? என்னுடைய வழிய நீ ஏன் தடுத்து நிறுத்துற? என்ன உனக்கு தெரியாதா, நான் இந்த ஊரோட பேய். யாரெல்லாம் ராத்திரி நேரத்துல இங்க வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் நான் நொண்டி ஆக்கிடுவேன். எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னை மன்னிச்சிடு. ராத்திரியில மட்டும் இல்ல, இனி பகல்லையும் இந்த பக்கம் வரமாட்டேன். இல்ல, இந்த ஊர்ல நான் மட்டும் நொண்டியா இருக்க போறதில்ல. இப்ப நான் உன்னையும் என்ன மாதிரியே மாத்த போறேன். அந்த ஆள் அந்த பூதத்துக்கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்டாரு. அவர் அந்த பூதம் விடாம அதோட மந்திர சக்தியை வச்சு அந்த ஆளையும் அந்த பூதம் நொண்டியாவே மாத்திடுச்சு. காலையில ஆனதும் ஊர்க்காரங்க எல்லாருமே இத பார்த்தாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த நொண்டி பூதம் இருக்கிற பழைய பங்களாவுக்கு வந்தாங்க. வந்ததும் அந்த பூதத்தை எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நொண்டி பூதமே, நொண்டி பூதமே, காலங்காத்தால வெளியில வந்து யார் என்ன கூப்பிட்டுகிட்டே இருக்கிறது? இது நான் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம். ஆனா நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ எங்க ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்க, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த ஊர் மக்களை நீ ஏன் உன்ன மாதிரி நொண்டி ஆக்கிக்கிட்டு இருக்க? நீ ஏன் இந்த ஊர் அப்பாவிகளை இப்படி துன்புறுத்திக்கிட்டு இருக்க? நான் அடிக்கடி இந்த மாதிரியும் பண்ணியும் கூட நீங்க ராத்திரி நேரத்துல சுத்துறத விட மாட்டேங்கிறீங்க. ஊர்க்காரங்க யாரும் ராத்திரி நேரத்துல சுத்துறது இல்ல. நேத்து ராத்திரி நீ நொண்டி ஆக்கின அவரு இந்த ஊருக்கு புதுசா வந்தவரு. அவருக்கு நம்ம ஊரை பத்தி எந்த விஷயமுமே தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ராத்திரி நேரத்துல யாராவது அவங்க வீட்டை விட்டு வெளியில தெரிஞ்சா நான் அவங்கள நொண்டி ஆக்கிடுவேன். நீங்க வேணும்னா காலையில எங்க வேணாலும் சுத்தலாம். ஆனா ராத்திரி இந்த மொத்த ஊரும் என்னோடதுதான். நான் ராத்திரி நேரத்துல இந்த ஊருக்கு யாரையும் வரவே விட மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அந்த பூதம் தூங்கறதுக்கு போயிடுச்சு. அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வருத்தப்பட்டுகிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு இப்படியேதான் நடந்துச்சு. அந்த பூதம் ராத்திரி வேளையில யாரெல்லாம் பாக்குதோ அவங்க எல்லாரையுமே அந்த பூதம் நொண்டி ஆக்கிடும். ஒரு நாள் இந்த எல்லா விஷயமும் பக்கத்து ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு முனிவருக்கு தெரிய வந்துச்சு. அப்ப உடனே அவர் அந்த ஊருக்கு வந்தாரு. அவர் வந்த விஷயம் தெரிஞ்சுகிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே பாக்க வந்தாங்க. முனிவரே, எங்க ஊர்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நீங்க கோச்சுக்காம ஒரே ஒரு தடவை எங்க ஊருக்கு வந்துட்டு போக முடியுமா? ஆமா முனிவர் அவர்களே, எங்க ஊர்ல ஒரு பயங்கரமான நொண்டி பூதம் இருக்கு. அது எங்க கிராமத்தை நரகமா மாத்திக்கிட்டு இருக்கு. அதனாலயே எங்க கிராமத்துக்கு வர்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழிய காட்டணும். நான் உங்க ஊரை பத்தி கேள்விப்பட்டு இருக்கேன், அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் இந்த பூதத்தோட இப்போ கொஞ்ச நேரம் பேசியே ஆகணும். எனக்கு அந்த பூதங்களோட சக்திய பத்தி தெரியும். அது ரொம்ப ஆபத்தானது. இதுக்கப்புறம் முனிவரும் ஊர் மக்கள் எல்லாருமே ராத்திரி ஆகறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ராத்திரி ஆனதும் அந்த நொண்டி பூதம் அதோட இடத்துல இருந்து கிளம்பி ஊருக்குள்ள வந்து எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுச்சுன்னா, இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் என்ன மாதிரி நொண்டி ஆகணும்னு நினைக்கிறீங்களா?
அதனால தான் வெளியில வந்திருக்கீங்க. நாங்க யாரும் உன்ன மாதிரி நொண்டியாக விரும்பல. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் வேணும், நீ இந்த ஊரை விட்டு போகணும். நீ என்ன சொன்ன? நான் இந்த ஊரை விட்டு போகணுமா? இந்த ஊர் என்னோடது, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தான் இந்த ஊரை விட்டு போவீங்க. அந்த நொண்டி பூதம் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்கள தாக்கலான போகும்போது அந்த முனிவர் நடுவுல வந்து அந்த பூதத்தை நிறுத்தினாரு. நிறுத்து, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இந்த ஊர் மக்களை எதுக்காக நொண்டி ஆக்கிக்கிட்டு இருக்க? இதனால உனக்கு என்ன லாபம் இருக்கு? நீ யாரு இந்த விஷயத்த பத்தி எல்லாம் என்கிட்ட கேக்குறதுக்கு? இங்க பாரு, நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லனா உன் கூட நான் சண்டை போட வேண்டியதா இருக்கும். அப்படி சண்டை போட்டா உன்னோட சக்திகள் குறைஞ்சிடும். அப்படியா? நீ என்னோட சக்திகளை குறைச்சிடுவியா? இப்பவே சொல்றேன். இப்படி சொல்லிட்டு அந்த நொண்டி பூதம் அந்த முனிவரை தாக்க ஆரம்பிச்சது. அந்த நொண்டி பூதம் தாக்குனதும் முனிவர் அவரால முடிஞ்ச வரைக்கும் மந்திர சக்திய வச்சு நொண்டி பூதத்தை தாக்குனாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய யுத்தமே நடந்துச்சு. ஆனா அந்த நொண்டி பூதத்தோட சக்திகள் ரொம்பவே குறைவா இருந்துச்சு, அதனால அந்த பூதம் தோத்து போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் தோத்துட்டேன். அப்ப சரி, உன்னோட தப்பு என்னன்னு நீ இப்ப தெரிஞ்சுகிட்ட இல்ல, அதனால நான் உனக்கு இனிமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன். ஆனா நீ முதல்ல எனக்கு இத சொல்லு, நீ ஏன் இந்த ஊர் மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கற? இந்த அப்பாவி மக்கள் வாழ்க்கையை ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த ஊர்ல ரொம்ப சந்தோஷமா மக்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னோட ஒரு கால் நொண்டியா இருந்தது. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என் நொண்டித்தனத்தை பார்த்து இந்த ஊர்ல இருந்து எல்லாரும் துரத்தி விட்டுட்டாங்க. அப்ப நான் இந்த குளிர்ல இந்த மொத்த ஊர்லயும் எங்க தங்குறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இறந்துட்டேன். அன்னையில இருந்து நான் இந்த ஊர் மக்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன நடந்திருந்தாலும் அது நடந்து முடிஞ்சிடுச்சு, அதுக்காக நாங்க வருத்தப்படுறோம். ஆனா நீ முதல்ல இங்க இருந்து போயாகணும். ஏன்னா உன்னால இந்த ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது. சரி முனிவர் அவர்களே, நான் இந்த ஊரை விட்டு நிரந்தரமா போயிடுறேன். ஆனா எனக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு நியாயம் கிடைக்காதா? இந்த மாதிரி நீ ஊர் மக்களை பழி வாங்கறதுனால மறுபடியும் உன்னால உயிர் பிழைச்சு வர முடியுமா? அந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த உலகத்தோட நியதி. ஆனாலும் நான் உனக்கு கண்டிப்பா முக்திய கொடுக்கறேன். இதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லோருமே அந்த நொண்டி பூதத்துக்கு நடந்த அநியாயத்துக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் அந்த முனிவரும் அந்த பூதத்துக்கு முக்திய கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. சரி பசங்களா, இப்ப இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம எப்பவுமே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம எந்த ஒரு முடிவையுமே எடுக்க கூடாது. கரடி இப்போ பூதமாயிடுச்சு. கால் காடுங்கிற ஒரு கிராமத்துல கரடியால ரொம்ப பிரச்சனையா இருந்தது. அந்த கரடி அப்பப்போ ராத்திரி நேரத்துல கிராமத்துக்குள்ள வந்து அங்க இருக்கிற அவங்களோட பொருட்களை எல்லாத்தையுமே நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த கரடி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சுத்தமா தெரியல. பொழுது சாஞ்சதும் எல்லாருமே அவங்க அவங்க வீட்டு கதவுகளை மூடி வச்சுப்பாங்க. விளக்கையும் அணைச்சிட்டு வீட்டை இருட்டா வச்சுக்குவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த கரடி அவங்க வீட்டுக்குள்ள வராதுன்னு. அந்த கரடிக்கு எப்படியாவது முடிவு கட்டணும்னு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் ஒண்ணா கூடி பேசினாங்க. நம்ம ஊர்ல ரொம்ப காலமா அந்த கரடியோட பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அந்த கரடி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது யோசனைகள் இருக்கா? இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த கரடி ரொம்ப ஆபத்தானது, அத நாம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அது கண்டிப்பா நம்மள ஏதாவது பண்ணிடும். ஒருவேளை நாம அதை எதிர்க்கிற முயற்சியை பண்ணலன்னா இன்னும் நம்ம வாழ்க்கை முழுக்க அதுகிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பெரிய நஷ்டம் நடக்கிறதுக்குள்ள கண்டிப்பா நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த கரடி நம்ம வயல்களையும் வீட்டு முன்னாடி இருக்கிற தோட்டத்தையும் ரொம்பவே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட அதுக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன? நம்ம அந்த கரடிக்காக ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டி வைக்கலாம்.
தினமும் போல அந்த கரடி ராத்திரி வந்தப்போ நம்ம தோட்டத்தை எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த கரடி அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடும். அந்த ராத்திரி நேரத்துல கரடி விழுந்த உடனே நாம எல்லாரும் வந்து அதை மூடிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கரடி கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ சொல்ற யோசனைன்னா சரியா தான் இருக்கு. நம்மளை அதுகிட்ட இருந்து காப்பாத்திக்கணும்னா கண்டிப்பா இந்த வழிய பண்ணியே ஆகணும். அவங்க எல்லாரும் அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டினாங்க. ராத்திரி ஆனதும் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்க அவங்க வீட்டுல இருந்துகிட்டே அந்த கரடி அந்த பள்ளத்துல விழுகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. பூம் போல அந்த கரடி அங்க வந்துச்சு. அந்த ஊர்க்காரங்க நினைச்ச மாதிரியே அந்த கரடி அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுச்சு. அத பார்த்ததுமே அங்க இருந்த எல்லா ஊர்க்காரங்களும் உடனே அந்த பள்ளத்தை மூடுறதுக்கு வேகமா வந்தாங்க. ஆனா எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததும் அங்க நடந்த விஷயத்த பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அங்க அந்த கரடி வானத்தை நோக்கி எகிரிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு பள்ளத்தை நோண்டி என்ன அவ்வளவு சுலபமா அடைச்சிடலான்னு நீங்கெல்லாம் நினைச்சிட்டீங்களா? அறிவில்லாத மக்களே, நீங்க எப்பவும் என்ன இந்த மாதிரி அடைச்சு வைக்க முடியாது. ஒரு கரடியால எப்படி பேச முடியும்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கரடி ஒரு பூதமா இருக்குமோ? நீ சரியாதா சொல்லி இருக்க சர்பஞ்ச், நான் ஒரு கரடி பூதம். என்ன அவ்வளவு கம்மியா எடை போட்டுடாதீங்க. நான் இப்ப நினைச்சேன்னா உங்க எல்லாரோட உயிரையும் ஒரு நிமிஷத்துல எடுத்துட முடியும். அந்த கரடி அப்படி சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஊர்க்காரங்க அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாளா அந்த ஊர்க்காரங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஊர்க்காரங்கல சில பேர் தைரியமா வீட்டை விட்டு வெளியே வந்து பேசினாங்க. நம்ம ஊர் மேல யாரோட கண் பட்டதோ தெரியல. ஒரு கரடி, அதுவும் பூத கரடி. இப்போ இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இப்ப யாருகிட்ட போறது? இந்த பிரச்சனை எப்பவும் முடியவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நாம எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடுவோமா? அப்படி போக கூடாது. ஏன்னா இது நம்மளோட கிராமம். ஒருவேளை இந்த கிராமத்தை விட்டு போனா அது அந்த பூதக்கரடியா தான் இருக்கணும், நம்ம இல்ல. நீ ரொம்ப தைரியசாலிதான். அன்னைக்கு ராத்திரி நீ கொடுத்த யோசனையினால எங்க எல்லா உயிரும் போயிருக்கும். அன்னைக்கு அந்த யோசனையை நீ தானே சொன்ன? இன்னைக்கு புதுசா என்ன யோசனைய சொல்ல போற? யோசனை இருக்கு, ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியல, இந்த யோசனை எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு. இப்போ நம்ம எல்லாரும் நம்மள நம்பி இந்த யோசனைய செயல்படுத்தணும். அப்படியா? அற்புதம். மறுபடியும் எங்க உயிரை பணைய வைக்க நாங்க தயாரா இல்ல. நீ யோசனைய சொல்லலனா கூட சரி, எங்களை நீ பயமுறுத்தாத. ஒருத்தர் நமக்கு யோசனை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் சொல்றத கேளு. நீ சொல்லு, என்ன யோசனை இருக்கு உங்ககிட்ட? இப்ப நாம ஒரு முனிவரை தான் போய் பார்த்தாகணும். ஆனா அவரால என்ன பண்ண முடியும்? அந்த கரடிக்குள்ள பூதம் இருக்கா இல்லையான்னு அப்ப நமக்கு தெரியும். என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை அந்த கரடிக்குள்ள பூதம் இருந்தா அவரால மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு உதவி செய்ய முடியும். அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர் சொன்ன அந்த வார்த்தைய ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள் ஒரு முனிவர் அந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த முனிவர், நீங்கள் சொல்வதை கேட்கும் போது எனக்கும் மிகுந்த ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஒரு கரடியானது எப்படி பூதமாக மாற முடியும்? நான் இதற்கான காரணத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் மந்திர சக்தியின் மூலமாக. ராத்திரி ஆனதும் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்க அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து கரடிக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த முனிவர் மட்டும் ஊர் நடுவுல நின்னுக்கிட்டு கரடிக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கரடி அங்க வந்துச்சு. வந்ததும் அந்த முனிவரை பார்த்து அந்த கரடி ரொம்ப பயந்து போயிடுச்சு. ஆனா அதோட பயத்தை வெளிக்காட்டிக்காம அது என்ன சொல்லிச்சுன்னா, அப்படியா, என்னோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள் உன்னை கூப்பிட்டு இருக்காங்களா? உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்கு எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்.
கரடி அப்படி சொன்னதை பார்த்து முனிவருக்கு மொத்த விஷயமும் புரிய வந்துச்சு. கரடிக்குள்ள ஏதோ பூதம் இருக்குன்னு. ஓ கரடியே, இப்ப நீ உன்னுடைய ரகசியத்தை இந்த ஊர்க்காரர்களுக்கு சொல்லிவிடு. இல்லை என்றால் நான் எனது மந்திர சக்தியினால் உன்னை உடனே அழித்து விடுவேன். இங்க கேளு முனிவரே, நான் உனக்கு கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிடு. இத கேட்டதும் முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுகிட்ட இருந்து உண்மைய வர வைக்கிறதுக்காக அத பார்த்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. மந்திரமே இப்போ அந்த கரடி உண்மையை சொல்ல வேண்டும், மொத்த உண்மையையும். அதுவும் நீ எப்படி பூதமானாய் என்ற விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும். அந்த முனிவர் அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த கரடியோட சக்திங்க கம்மியாயி உடனே கீழே முட்டி போட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சது. இப்ப நீ எனக்கு செய்யற இந்த விஷயம் நல்லதில்ல முனிவரே, என்ன விட்டுரு. விட வேண்டுமா? உன்னை நான் விட்டு விட வேண்டுமா? இப்பொழுது உன்னுடைய உண்மையை சொல்கிறாயா இல்லையா? இப்பொழுது நீ உண்மையை கூறவில்லை என்றால் என்னுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்களால் உன்னை மேலும் இம்சிப்பேன். நான் ஒரு மனித பூதம். ஒரு நாள் நான் வியாபாரம் பண்றதுக்காக காட்டு வழியா சந்தைக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த கரடி, அதுதான் நான் இப்ப ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த கரடி, இந்த கரடி என்ன கொன்னிடுச்சு. இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு முக்தி கிடைக்கல. அப்புறம் இந்த கரடிக்கு நான் ஒரு பாடத்தை போட்டதுக்காக இதோட உடம்புலயே நான் தங்கிட்டேன். அன்னையில இருந்து நான் இந்த கரடிக்கு பாடத்தை புகட்டிக்கிட்டே இருக்கேன். பாடம் புகட்டி விட்டாயா? சரி, இதை சொல், இந்த ஊர்க்காரர்கள் உனக்கு என்ன பாவம் செய்தார்கள் சொல். எதற்காக நீ இந்த ஊர் மக்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாய்? இந்த ஊர்க்காரங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுனால எனக்கு அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. இவங்க எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த முனிவருக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிற விஷயம் அவருக்கு தெளிவா புரிஞ்சுது. அப்போ அவர் ஒரு மந்திரத்தை படிச்சாரு. அப்போ அந்த கரடிக்கு ஒன்னும் ஆகாம அந்த கரடிக்குள்ள இருக்கிற பூதம் அந்த பாட்டிலுக்குள்ள வந்துடும். பூதமே, விட்டுவிடு இந்த கரடியை. நான் உன்னிடம் கூறுகிறேன், மரியாதையாக இந்த குப்பைக்குள் வந்து அடைந்து விடு. அவர் அந்த மாதிரி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரடிக்குள்ள இருந்த அந்த பூதம் அந்த பாட்டிலுக்குள்ள வந்துடுச்சு. அந்த கரடிக்குள்ள இருந்த அந்த பூதம் முனிவரோட பாட்டிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த கரடி அந்த முனிவரை பார்த்து நன்றி சொல்லிச்சு. நன்றி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அது போயிடுச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ஊர்க்காரங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. அங்க வந்து அந்த முனிவருக்கு எல்லாருமே நன்றி சொன்னாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. திருடனை புடிச்சு கொடுத்த சூன்யக்காரி. ஒரு ஊர்ல கௌரவங்கிற பேர்ல ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் ரொம்ப குறும்புக்கார பையன். அவனுக்கு படிக்கிறது எழுதுறதுன்னா சுத்தமா பிடிக்காது. அவன் தினமும் அவனோட நண்பர்களோட சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பா விஸ்வஜித்துக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் கௌரவ் கில்லி விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த கில்லி போய் அந்த வழியா வந்துகிட்டு இருந்த ஒருத்தர் மேல விழுந்துருச்சு. அவங்க உடனே பிரச்சனை பண்ணினாங்க. அந்த சத்தம் கேட்டு கௌரவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்தாரு. வந்து என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த சின்ன குழந்தை கல்லால தலையில அடிச்சிடுச்சு பாருங்க, எப்படி காயம்பட்டிருக்குன்னு. அதுவெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் ஒண்ணு வேணும்னே உங்களை அடிக்கல. கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஸ்வஜித்தும் அவரோட பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் கௌரவ அவர் நல்லா அடிச்சாரு. அவன் அப்ப அழுதுகிட்டே தூங்கிட்டான். ஆனா கௌரவ் அப்புறம் கூட சுத்தமா மாறவே இல்ல. அப்ப ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு சூன்யக்காரி இருக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கௌரவ் அவனோட நண்பர்கள் கிட்ட என்ன சொன்னான்னா, உங்களுக்கு இது தெரியுமா, நம்ம ஊருக்கு ஒரு சூன்யக்காரி வந்திருக்கான். நானும் அத கேள்விப்பட்டேன். ஆனா அந்த சூன்யக்காரி எப்படி இருப்பா? நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. சூன்யக்காரிக்கு பெரிய பெரிய முடி இருக்கும். அவளோட கண்ணும் பெருசு பெருசா இருக்கும். அதோட காலு திரும்பி இருக்கும். அது மனுஷங்களை சாப்பிட்டுடும்.
ஆனா உனக்கு இந்த சூனியக்காரிய பத்தி இவ்ளோ விஷயங்கள் எப்படி தெரியும்? என்னோட மாமா தான் எனக்கு சொன்னாரு. அவரு சூனியக்காரிகளை வசியம் படுத்துவாரு. அவரு தான் எனக்கு இதெல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறமா மூணு நண்பர்களும் கில்லி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கில்லி விளையாட்ட ரொம்ப நேரமா விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. கௌரவ் அந்த கில்லிய ரொம்ப வேகமா அடிச்சான். அடிச்சதும் அது ஒரு பெரிய மரத்து மேல போய் மாட்டிக்கிச்சு. அந்த மூணு நண்பர்களும் அந்த மரத்துக்கிட்ட போனாங்க. அப்ப கௌரவ் அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ அவன் நண்பன் என்ன சொன்னான்னா, அவன் நண்பன் என்ன சொன்னான்னா அத நீங்களே பாருங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மரத்தை அப்படி பண்ணாத, அந்த மரத்துல சூனியக்காரி இருப்பா. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆண்டி வீட்டுக்கு போறதுக்கு இந்த வழியா போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப அவங்க இந்த மரத்தை பார்த்து அதுக்கு கீழே உட்கார்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்களாம். அப்படிலாம் நடக்காது. அப்படியும் நடக்கலாம். நான் தான் சொன்னல, எங்க மாமா என்கிட்ட சொல்லியிருக்காரு, யாராவது சூனியக்காரி இருக்க மரத்துக்கிட்ட உட்கார்ந்தாங்கன்னு வெயி, அவங்க இறந்துடுவாங்களாம். நான் இப்ப வீட்டுக்கு போறேன். இப்படி சொல்லிட்டு மூணு பேரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப கௌரவ் அவன் வீட்டுக்கு போனப்போ அவங்க அப்பா ரொம்ப கோபத்துல இருந்தாரு. ஏன்னா கௌரவ் ஃபெயில் ஆயிருந்தான். அப்ப கௌரவ் கிட்ட அவர் என்ன கேட்டாருன்னா, நீ மறுபடியும் ஃபெயில் ஆயிட்ட, உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்ல. ஆனா அப்பா, நான் நல்லா தான் படிச்சேன், ஆனா எப்படி ஃபெயில் ஆனேன்னு எனக்கே தெரியல. அப்படியா? டீச்சருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அவங்க வேணும்னே உன்னை ஃபெயில் பண்றதுக்கு. நீ இன்னையிலிருந்து வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, தனியா தான் தூங்கணும். இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கூட இல்ல. இப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கௌரவ் கைய புடிச்சுக்கிட்டு அவர் ஒரு அறைக்குள்ள அவனை கூட்டிட்டு போனாரு. அவர் அந்த அறையில வச்சு மூட முயற்சி பண்ணினாரு. அப்ப கௌரவ் அழுதுகிட்டே என்ன சொன்னான்னா, அப்பா அப்பா, நான் தனியா இருக்க மாட்டேன், சூனியக்காரினா எனக்கு ரொம்ப பயம், ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ். நீ மறுபடியும் என்ன ஏமாத்த நினைக்கிறியா? இதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இப்படி தனியா இந்த அறையில தான் இருக்கணும். அதுக்கப்புறமா கௌரவோட அப்பா கௌரவ அறையில வச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ராத்திரியும் ஆயிடுச்சு. அப்ப கௌரவுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா அவங்க அப்பாவும் தூங்கிட்டாரு. இப்ப யாரோட உதவியும் எடுத்துக்க முடியாது. கொஞ்ச நேரம் இங்கேயும் அங்கேயும் சுத்தினதுக்கு அப்புறமா அவனோட படுக்கையில போய் அவன் படுத்துக்கிட்டான். அப்ப திடீர்னு அவனுக்கு ஒன்னு தோணுச்சு. அது என்னன்னா, திடீர்னு இந்த சத்தம் எங்க இருந்து வருது? எனக்கு ஏன் திடீர்னு இப்படி குளிருது? இப்படி சொல்லிட்டு கௌரவ் ஒரு பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டான். அதை எடுத்து அவன் மொத்தமா போத்திக்கிட்டான். போத்திக்கிட்டு படுத்துட்டான். ஆனா அவனோட கனவுல சூன்யக்காரியும் மரமும் தெரிஞ்சது. திடீர்னு அவனோட கண்கள் திறந்துச்சு. உடனே அவன் பயந்துட்டான். அப்போ அவனுக்கு ஒரு சத்தமும் கேட்டுச்சு. இந்த சத்தம் யாருது? எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரும் என் கிட்ட வர மாதிரியே இருக்கு. இப்படி சொல்லிட்டு கௌரவ் உடனே பெட்ஷீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதுக்குள்ள போய் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான். அவன் அவன மொத்தமா அந்த பெட்ஷீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் படுக்கைக்கு பக்கத்துல ஒரு கட்டையும் இருந்துச்சு. அந்த கட்டையையும் அவன் எடுத்து கையில வச்சுக்கிட்டான். அந்த சத்தம் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சது. அப்போ அவன் என்ன யோசிச்சான்னா, இன்னைக்கு கண்டிப்பா நான் சாக போறேன், நான் கண்டிப்பா படிக்கிறேன், இனிமே நான் ஃபெயிலே ஆக மாட்டேன். அதுவும் இன்னைக்கு நான் இறக்காம இருந்தா, ஒருவேளை அந்த சூனியக்காரி நான் தனியா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா என்ன கொன்னுடும். கௌரவ் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு ஜன்னலோட கதவு திறந்து வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. அப்போ ஜன்னல்ல இருந்து யாரோ வீட்டுக்குள்ள வந்தாங்க. அங்க குதிச்ச சத்தம் கேட்டதும் கௌரவுக்கு உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவன் பெட்ஷீட்டை மெதுவா இறக்கி யாருன்னு பார்க்க முயற்சி பண்ணனான். அப்போ அங்க பார்த்தா அவனோட அறைக்குள்ள யாரோ இங்கேயும் அங்கேயுமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கௌரவ் ரொம்ப அமைதியா இருந்து என்ன யோசிச்சானா, நீங்களே பாருங்க. கண்டிப்பா இந்த சூனியக்காரி இன்னைக்கு என்ன கொன்னுடுவா, நான் கண்டிப்பா சாக போறேன், ஒரு வாட்டி நான் இறக்கிறதுக்கு முன்னாடி உயிரோட இருக்க முயற்சி பண்ண போறேன். இப்படி யோசிச்சுக்கிட்டே கௌரவ் பொறுமையா பெட்ஷீட்ல இருந்து வெளியே வந்தான். அப்ப அந்த பெட்ஷீட்டை அவன் எதிரில இருந்தவங்க மேல போட்டான். போட்ட உடனே சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அப்பா சீக்கிரம் வாங்க, நான் சூனியக்காரிய புடிச்சிட்டேன். அப்பா சீக்கிரம் வாங்க, நான் சூனியக்காரிய புடிச்சிட்டேன். உடனே கௌரவோட அப்பா வேகமா அந்த அறைக்கு வந்தாரு. வந்து அவரு லைட்ட ஆன் பண்ணாரு. ஆன் பண்ணதும் எதிரில இருந்தத பார்த்து அவரு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நின்னாரு. கௌரவ் ஒரு ஆளோட மேல பெட்ஷீட்ட போட்டு புடிச்சிருந்தான்.
அது இல்லாம அந்த ஆளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். கௌரவோட அப்பா உடனே போலீஸ்க்கு போன் பண்ணாரு. அப்புறம் போலீஸ் அந்த திருடனை அவங்களோட கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறமா ஒரு போலீஸ்காரர் அவர் வீட்டுக்கு வந்தாரு. அவர் விஸ்வஜித் கிட்ட என்ன சொன்னாருன்னா, விஸ்வஜித் அவர்களே, உங்க பையன் ரொம்ப தைரியசாலி. உங்க பையன் ஒரு பெரிய திருடனை புடிச்சு கொடுத்துருக்கான். கண்டிப்பா உங்க பையனுக்கு இதுக்கான பரிசு கிடைக்கும். இத கேட்டதும் விஸ்வஜித்தோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. உடனே அவரு கௌரவ கட்டி பிடிச்சுக்கிட்டு அவங்க அப்பா அழுதுகிட்டு இருந்தத பார்த்து கௌரவ் என்ன சொன்னான்னா, அப்பா நீங்க அழாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் எப்போ உங்க பேச்ச கேட்டதே இல்ல. இதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா படிப்பு மேல கவனத்தை செலுத்துறேன். இனிமே கண்டிப்பா நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஹலோ நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையை லைக் பண்ணுங்க, அதோட உங்க நண்பர்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. பை. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ் முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.